இப்போ தாயக்கட்டைன்றது தமிழர்களோட வரலாற்று விளையாட்டு. பாருங்கள் அந்த காலத்தில் அவங்களும் சொப்பு ஜாமம் வச்சு விளையாடிருக்காங்க. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு டிக்சன் தமிழ் வாக்ஸ். ஸோ கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். ஸோ முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகம் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரம் தான் ரொம்ப தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடையவே கிடையாது. தமிழர்களுக்குன்ற ஒரு நாகரிகம் இருக்குது, அது வைகை நாகரிகம். அதையும் பார்த்திங்க அப்படின்னா தமிழர்களுக்கு சாதி மதம் கிடையாது, சாதி மதம் இருந்ததாக எந்த ஒரு சான்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைகை நாகரிகம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வைகை நாகரிகத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கீழடி வைகை நாகரிகத்துக்குன்றே சொல்லி ஒரு அழகான ஒரு அருங்காட்சியகம் வந்து நம்மளுடைய தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆயராட்சி நடந்த அந்த தளத்தையும் நம்ம பார்த்துட்டு உண்மையில் அங்கே என்ன இருக்குது இல்லை அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து அருங்காட்சியகத்தோட முன் வாயிலில் இருக்கோம். இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அங்கே தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. தோண்டப்பட்ட இடம் வந்து ஆக்சுவலி இங்கே கிடையாது, அது வந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ ஃப்ரெண்டில் டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் டீட்டெயில்ஸ் போட்டுருக்காங்க பாருங்கள். பெரியவர்களுக்கு 15 ரூபா, 10 ரூபா, அதுக்கப்புறம் 5 ரூபா. வெளிநாட்டினர் பெரியவர் அப்படின்னா 50 ரூபா, வெளிநாட்டினர் சிறியவர் அப்படின்னா 25 ரூபா. வெள்ளிக்கிழமை வந்து லீவு, பார்வை நேரம் காலையில் 10 இல்லைன்னா 6 மணி வரை, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பார்க்க முடியாது. பாருங்கள் இதோட நுழைவாயில் வைகையும் கீழடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, வைகை நாகரிகம் இந்தியாவோட மிக தொன்மையான நாகரிகம் அதுதான் அவங்க அழகாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை, அது கீழே பாருங்கள் நம்முடைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வச்சுருக்காங்க. ஒரு பெரிய மேப் ஒன்று போட்டிருக்காங்க, ஃபுல்லாக கவர் ஆகாது. தமிழ்நாட்டில் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பழைய தொல்லியல் ஆராய்ச்சியில் வந்து பழம்பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க. ஸோ பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நம்மளுடைய தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அழகாக சேகரித்து வச்சுருக்காங்க. ஸோ எப்படி வந்து தோண்டி எடுப்பாங்க அப்படின்றது தம்பி வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிகிட்ருக்காங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, இந்த அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாருங்கள். கட்டிங் பிளேரு, தெர்மாமீட்ரு, டேப்பு, ப்ரஷ்ஷு, சுத்தியல், அதுக்கப்புறம் பாருங்கள் தூக்குக்கல், வேறு என்ன வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பீடாமீட்ரு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது இங்கே பாருங்கள், இது தேய்ப்பு கரண்டி, கரண்டி சாதா கரண்டி, நீல கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்தி தான் வந்து இந்த அகழ்வாராய்ச்சி பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பேஸ். ஸோ ரெண்டாவது பேஸ் அப்படி அழகாக செட்டிநாடு ஸ்டைலில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அழகாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் ஆடையும் அணிகலனும். ஸோ அந்த காலத்தில் இருக்கவங்க என்ன மாதிரி ஆடை அணிஞ்சாங்க அப்படின்றத பார்ப்போம். தமிழர்களோட ஆடை எப்படி இருந்துச்சுன்றதை பார்ப்போம். ஸோ பாருங்கள் அந்த காலத்தில் வந்து இரும்பு தாதுக்களை வந்து அழகாக சேகரிச்சிருக்காங்க, அதான் வச்சுருக்காங்க, அதை இரும்பு கசடுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சங்க காலத்தில் இரும்பு தொழில். ஸோ அப்போவே வெல்டிங் கடையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், இரும்பு உலை ஊது குழாய். இரும்பின் பயன்பாடு, இரும்பு கூர் வாள் பாருங்கள், வாள் 3000 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, அதை அப்படி துரு பிடிச்சிடுச்சு. இரும்பு உளி, கூருளி, இரும்பு ஆணி, அந்த காலத்தில் அவ்வளோ விதவிதமான ஆணிகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், இரும்பு ஆணி இதெல்லாம். கிண்ணங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலை, நெசவு தொழிலுக்கு பயன்படுத்திருக்காங்க பாருங்கள். ஸோ பாருங்கள் தக்களிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதில் தெளிவாக போட்டிருக்காங்க. பருத்தியை வந்து நூலாக திரிக்கக்கூடிய கருவி பாருங்கள், ஏதோ ஒரு மாதிரி சின்ன வந்து கொட்டங்குச்சி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுலன்னு நூல் எடுப்பாங்களாம். ஸோ எலும்பு முனைகள், அதே மாதிரி சுடுமணாச்சு டைஸ். ஸோ அந்த காலத்தில் டையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அமேசிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மணிகள், பவளம், கண்ணாடி மணிகள், இந்த மாதிரி வந்து ஆடை நம்மளை அணிகலனுக்கு பயன்படுத்திய இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் அடெக்ட் மணிகள், ஸோ இதெல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். காஸ்மெட்டிக்ஸ் அந்த காலத்திலே பயன்படுத்தியிருக்காங்க, பெரிய விஷயம். வணிகம், ஸோ நிலத்தில் மட்டும் கிடையாது, நம்மலாம் கடல் கடந்து பல நாடுகள் கடந்து நம்ம வந்து அந்த காலத்தில் வணிகம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றதையும் இதில் பார்ப்போம். எல்லாம் உருண்டை உருண்டையாக இருக்குல்ல, இது பார்க்க கல்கோணம் மிட்டாய் மாதிரி இருக்குது.
பட் அந்த காலத்தில் தான் இதை வந்து எடைக்கற்களாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த காலத்து வெள்ளி நாணயங்கள் மற்றும் சங்ககால பாண்டியர்களின் செப்பு காசுகள் பாருங்க. அந்த காலத்தில் டிமானிட்டேஷன்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, இதுதான் காசு. இதுவும் ரோமானிய செப்பு காசுகள். ஸோ அப்படின்னா வந்து தமிழர்கள் வந்து ரோமானியர்கள் கூட வந்து வணிகம் வச்சுருந்துருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ரோமானிய நாணயங்கள் கிடச்சிருக்கு அப்படின்றது ஒரு மேப் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ரோமானியர்கள் கூட நம்ம மிகப்பெரிய வணிகம் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னே வச்சுருக்கோம் அப்படின்றா தமிழர்கள் மிகப்பெரிய தொன்மை நாகரிகத்தோட வாழ்ந்திருக்கோம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சான்று கொஞ்சம் கெத்தாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், தமிழர்களுடைய வாழ்வும் வளமும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். செம்புற உரல் புரிசை. ஸோ அவங்களோட வீடு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இதெல்லாமே அதுதான், அவங்க வீடு எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சராக வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நெடுஞ்சுவார் மதுரை காஞ்சி. நம்ம முதல்ல ஒரு கிணறு பார்த்தோம் இல்லையா, பாருங்கள் எவ்வளோ ஆழத்துக்கு அழகாக வந்து ரிங் வெல் வளையம்லாம் போட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் அந்த காலத்தில் தாயக்கட்டெல்லாம் அந்த காலத்தில் விளையாடிருக்காங்க. அப்போ தாயக்கட்டன்றது தமிழர்களோட வரலாற்று விளையாட்டு. பாருங்கள் மகடை காய்கள், இதான் நம்ம ஸ்னேக் கேம்ல விளையாடுவோம் இல்லையா, அந்த தாயக்கட்டம் பாருங்கள், நல்லா பாருங்கள் பாருங்கள். அந்த காலத்தில் அவங்களும் சொப்பு ஜாமான் வச்சு விளையாடிருக்காங்க, சின்ன சின்ன பானை இதெல்லாம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. உருட்டு வண்டி, சுடுமண் சக்கரம், உருட்டு வண்டியோட சக்கரம். நம்ம வந்து இந்த கீழடி அருங்காட்சியகத்தை வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டோம். உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்களில் தொல்பொருள் ஆராய்ச்சி செய்து ஸோ அங்கே கிடைக்கப்பட்ட நிறைய பொருட்கள் அதுமாதிரி நிறைய புகைப்படங்கள். ஸோ ஒவ்வொரு பொருட்களும் அழகாக விளக்கத்தோட வரலாறோட வந்து இங்கே வந்து காணொலி தொலைக்காட்சி மூலமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படி இங்கே வந்து அந்த பார்க் மாதிரிலாம் வச்சுருக்காங்க, உட்காந்துருந்துட்டு நேரத்தை செலவிட்டுட்டு போகலாம். இதை தள்ளி இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த இடம் கிட்டத்தட்ட 100 குண்டு தோண்டியிருக்காங்க. அந்த தோண்டின இடம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததான் அங்கே போக போகிறோம். ஸோ லைவில் அங்கே போயிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, உள்ளாடி போய் எல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியலை. ஸோ உள்ளே போயிட்டு நான் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழடி அகழ்வாராய்ச்சி தளம் பாருங்கள், அந்த குண்டு குண்டாக தோண்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதான பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் கிட்ட வந்து அவங்க ஆக்குபை பண்ணி பண்ணியிருக்காங்க, அதோட ஒரு பகுதி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள் இது வந்து டம்ப் ஏன் போட்டிருக்காங்க, இதில் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நிறைய குண்டுகள் தோண்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20-25 அடி ஆழம் இருக்கும். அழகாக வந்து செதுக்கி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அந்த தொல்லியல் அப்படின்னா அவ்வளோ நுட்பமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கணும். அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பானைகள் ஓடுகள் நிறைய தடயங்கள் எல்லாம் இருக்குது. குண்டோட ஆழத்தை மட்டும் பாருங்கள், இந்த இந்த பக்கம் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஓ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 100 குண்டுகள் வந்து தோண்டியிருக்காங்க. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம்னா பாருங்கள், கிட்டத்தட்ட 25 அடிக்கு கீழே இருக்குது. அப்போ மக்கள் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 அடி அளவுக்கு மண் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ மலை சரிவினாலேயோ மலையிலேருந்தோ ஸோ மண் மூடி இருக்குன்னா பாருங்கள். நம்ம உண்மையே பார்க்கறது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தாங்க இருக்குது, அந்த ரியாலிட்டியாக அந்த பானையை பார்க்குறது. நீங்கள் வந்து அருங்காட்சியத்தில் பார்க்குறதுக்கும் லைவில் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக அங்கே வந்து இங்கே வந்து பார்த்துட்டு தான் போகணும். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இந்த சிறப்பு முதல்ல இது யாருக்கு பாராட்டு அப்படின்னா, 2013 துவங்கிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அமர்நாத் அப்படின்றவர் அவர் தான் துவங்கி வச்சார். அதுக்கப்புறம் சில காரணங்களாக அது முடக்கப்பட்டது. மறுபடியும் நம்முடைய முதல்வர் அவருடைய முயற்சியில் வந்து இன்றைக்கு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த பணிகளெல்லாம் வந்து சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள் இந்த ஒரு குயிக் இது பாருங்கள், பானை வந்திருக்கு கீழே பாருங்கள் பானை. ஸோ இன்னும் வந்து தோண்டுனா தமிழர்களுடைய வரலாறுகளை வந்து கண்டுபிடிக்கலாம். இன்னும் கிட்டத்தட்ட 7000 பொருட்கள் எடுத்ததா சொல்கிறாங்க, இன்னும் 500000 பொருட்கள் எடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம அங்கே பார்த்த அந்த கிணறு ரிங் வெல் அப்படின்னு சொல்லி அதில் வச்சுருந்தாங்க பாருங்கள், வளையம் வளையம் வளையமாக இருக்குது கிணறு. இதில் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா கிளியராக தெரியும் இந்த பானைகள் தெரிகிறது.
செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காங்க மண்ணை வந்து. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கட்டமாக வந்து ஆய்வு மேற்கொண்டு தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் பல கட்டங்கள் மேற்கொண்டு பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட விருப்பம்.